வணக்கம். நான் உங்க வாசன் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம பர்த்டேக்கு கரெக்டா வந்ததுக்கு, போன வருஷம் பர்த்டே வந்து பாத்துட்டீங்கன்னா ஆடியபிளா இருக்கலண்ணா, போன வருஷம் பர்த்டேக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா என் பசங்க கூட செலிப்ரேட் பண்ணேன். இந்த வருஷம் வந்து பாத்துட்டீங்கன்னா வருஷம் ஃபுல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா உங்க கூட தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலேயே வந்து பாத்துட்டீங்கன்னா உங்க கூட தான் செலிப்ரேட் பண்றேன். அண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம திருவிக்கா டைரக்டர் அண்ணனோட லாஸ்ட் மூவி வந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா திருவிக்கா பூங்கா. ஸோ வந்து அந்த டைரக்டர்னா தான் நம்ம மூவிக்கும் பண்றாங்க. அண்ணனோட கதை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவரோட போல்ட்னஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆல்ரெடி கதை கேட்டிருக்கேன், பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டோட வரணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட இருந்தேன். ஸோ வந்து எப்படி அந்த ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ஒரு ஸ்டோரி சொல்லும் போதுல இருந்து இந்த படம் கண்டிப்பா என்னாலுமே வெற்றி அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அதனால வந்து நான் கண்டிப்பாக நான் நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட ஸ்டோரிக்கு வந்து நான் சரி அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். நம்ம படத்துக்கான ஒரு வெற்றிக்கு நீங்களும் கூட இருந்து உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன். வந்து காலையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டைரக்டர் நான் ஃபோன் பண்ணி, தம்பி நம்ம ப்ரெஸ் மீட்டுக்கு கூல் சுரேஷனாகவும் வருவாங்க, அண்ட் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, என்னென்னா உனக்கு ஒரு பைக் வாங்கி தரணும் அப்படின்னு வந்து அண்ணன் சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கேட்ட உடனே செம சந்தோஷம். ஆனா இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லைங்க, பைக் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்குள்ள செம சந்தோஷம். என்னப்பா இப்படிலாம் சொல்றாரு, பரவாயில்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த டைரக்டர் நான் இருந்துட்டு இல்லப்பா ஆனா என்ன பிரச்சனைனா நீ சூப்பர் பைக் தானப்பா ஓட்டுவ, அவருக்கு பட்ஜெட் பிரச்சனை, ஏதோ சின்ன பைக்காக இருந்தால் வாங்கி கொடுத்துருப்பாரு, அதனால இப்போ முடியாதுப்பா அப்படின்னாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சொன்னதே போதுண்ணா நம்ம படம் பண்ணி அவருக்கு ஏதாவது பெருசாக பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து இந்த பைக்கு அதுவும் மெயினாக வந்து பண்ணால் சூப்பர் பைக் தான் ஓட்டணும், சூப்பர் பைக்கில் ஸ்டிக்கரிங் பண்ணிட்டு வந்திருக்காரு, அது வந்து பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க. ஸோ வந்து அண்ணனை வந்து இப்படி பேசுறது, அண்ட் வந்து நம்ம பைலவான் அண்ணா இங்கேருந்து கவுண்டர் கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் நான் கவனிச்சேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பைல்வான் அண்ணாவோட ஒரு படத்துல வந்து பண்ண எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான், எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்படின்னு ஒரு டைலாக் சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ண்ணா. ஸோ வந்து அவர் ஏதாவது கேட்டா சரி இவருக்கு மட்டும் ஒரு பதில் ரெடியா வச்சுட்டு வந்தேன், நான் எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்து பாருண்ணே அப்படின்னு சொல்ல நினைச்சிட்டு வந்தேன். பட் நல்ல வேலை அண்ணன் வந்து எனக்காக எதுவுமே நினைக்கல, எதுவுமே வாய் திறக்கல, அண்ணன் ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. எல்லாரும் எனக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. தமிழ் சினிமாவுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு புதுமுகம் கதாநாயகனா அறிமுகமாகறாங்க. அந்த வகையில இன்னைக்கு இந்த பிறந்த நாள்ல மஞ்சள் வீரன் படத்துல டிடிஎஃப் வாசன் வந்து அறிமுகமாகியிருக்காங்க. உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். முதல் கேள்வி நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். இந்த 299 கிலோமீட்டர் வேகத்துல ஆரம்பிக்கிறேன்னு சொல்றீங்களே, அந்த வேகத்தை கொஞ்சம் குறைச்சிப்பீங்களா இல்ல இன்னும் கூடுதலாக்குவீங்களா அப்படிங்கறது எங்களுடைய கேள்வி. அதாவது 299 நீங்க படத்துக்கானதுதான் கேட்டிருக்கீங்க, பட் நீங்க 249 தான் மென்ஷன் பண்ணீங்க. இது வரைக்கும் நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 249 கிலோமீட்டர் வேகத்துல போனது தானே, அது எப்போ காப்பேன் கடைசியா எவ்வளோக்கா பேசுங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பீட்ல போன மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்களா? அப்பவே குறைஞ்சிருச்சே, இப்ப என்ன குறையணும்? இதுக்கு மேல என்னக்கா குறையணும்? அதுதான் அதுக்கு அந்த 249 நீங்க சொன்னது ஃபியூ இயர்ஸ் பேக், அந்த ஃபியூ இயர்ஸ் பேக்கே வந்து பண்ண இவ்வளவு நாள் எவ்வளவு நாள் தான் இழுத்துட்டே இருப்பீங்க? சரி, நான் ஒரு பையன் வேகமா ஓட்டினா அப்படின்னா ஓகே அது தப்புதான், அந்த தப்பை நான் திருத்திக்கிட்டு அப்பல இருந்தே வேகமா ஓட்டாம தான் அதையவே குத்தி 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 எத்தனை நாள் தான் காமிச்சிட்டு இருப்பீங்க? அதுக்கா நான் ஸ்பீட குறைச்சுக்கிறேன்ட்டேன், இப்ப நான் குறைச்சிட்டேன், மெதுவா தான் ஓட்டிட்டு இருக்கேன். மறுபடியும் அதே மாதிரி 299 கிலோமீட்டர் வேகம்னு சொல்லி நீங்க போஸ்டர்ல போட்டு இருந்ததை கேக்குறீங்க, அதை நீங்க டைரக்டர்னால தானே கேக்குறீங்க? இல்ல இல்ல டென்ஷனா இல்ல, நான் பதில் சொல்றேன். அதுதான் இல்ல கண்ணா அது அப்படி டோன்ல ஓகே. அந்தமானுக்கு அலைய விடலண்ணா, அந்தமான்ல நான் ரைட் போயிருந்தேன். நான் பைக் ரைடு வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லா இடத்துக்குமே போவேன், என்கிட்ட பாஸ்போர்ட் இல்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்தமான் வந்து இந்தியாவுக்கு சேர்ந்தது.
அதனால வந்து பண்ண பாஸ்போர்ட் தேவையில்லை. அதனால இந்த கடல் கடந்து நாங்கள் அங்கே போய் அங்கே ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணன் வந்து கதை சொல்லணும்னு சொல்லி அங்கே வந்தாங்க. அதை நான் ஓப்பன் பண்ணானா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பக்கம் வருதுண்ணா. இங்கே என்னால் சொல்ல முடியாது, டைரக்டர் நாட்டு கேளுங்க, அவர் சொல்லுவாருங்க. இல்லைங்கண்ணா, அது அது இப்பால சொல்ல முடியாதுன்னா தேர்வு நடைபெற்று இருக்குண்ணா. பார்க்க தானே போறீங்க? வாழ்க்கையில யாரு நான் நடிக்கல, நீங்க நடிக்கலையா? அந்த போஸ்டரை காட்ட முடியுமா எனக்கு? ரெண்டு பேர் செக் பண்ணி பார்க்கலாம். அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா, இல்லைண்ணா அவங்கதான் வந்து பாத்துட்டீங்கன்னா டிசைன் பண்ணாங்க. அந்த கொஸ்டின் நீங்க தான் கேட்கணும் அவங்க கிட்ட. எல்லாருக்குடியுமேக்கா உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா நீங்க ஆக்ட் பண்ண மாட்டீங்களாண்ணா? எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஆசை தான். ஆனா சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம்ண்ணா. எல்லாருமே கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தர் இருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் இருக்காங்கண்ணா, அது சொன்னா லிஸ்ட் போய்கிட்டே இருக்குங்க. என்னோட சொந்த போலமா? இல்லைங்க இல்லைங்க. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி, அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.